ஆந்திரா டெலிகசி ஜென்மாஷ்டமி காம்போ. டிஸ்கிரிப்ஷன் லிங்க கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. ராவின் இன்டர்நேஷனல் ஃபிளைட் காலேஜ் ட்ரெயினிங் அண்ட் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2020 அண்ட் 21. நயந்தரா மேம் மாதிரியே ஒரு லுக் அண்ட் லைக். ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்துவிட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை. இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே நயன் மேமோட லுக் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு மேக்கப்பே போடாம நேச்சுரல் பியூட்டி. இல்லை இது கனவா இல்லை நனவா. அவங்களோட லுக்கு என் மேல வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து அக்யூரேட்டா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு போது ஐ ஃபீல் வெரி லக்கி. பாத்திந்தன் தாய்மொழி மறந்து. பாம்பே படத்துல நயன் மேம் நடிச்சா எப்படி இருக்கும் அந்த எனக்கு நான் இங்கிருந்து வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு அந்த கண்ணோட இது மட்டும் தான் தெரியுது ரியாக்ஷன். அனைவருக்கும் இந்த விஜயே நிக்கி அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு யார் கூட இன்டராக்ட் பண்ண போறோம் அப்படின்னு இவங்களோட போட்டோ வந்து பார்க்கும்போது செம்ம ஹாப்பியான என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாரா மேம் கூடயே நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோமா அப்படின்னு வந்து சொல்லும்போது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்டர்வியூ தான் பார்க்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நயன்தாரா மேம் மாதிரியே ஒரு லுக் அண்ட் லைக் எஸ் விஷாஸ்ரீ அவர்களுக்குள்ள தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதாவது சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க இவங்க எல்லா இவங்க. ஸோ வெல்கம் டு மை ஷோ விஷாஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஏங்க இப்போல்லாம் உங்களை பற்றி தாங்க ஃபுல் டாக்காக போயிட்டுருக்கு. நீங்கள் அதோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்களா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நயன்தாரா மேம் வந்துட்டாங்களா அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் ஒரு ஷாக்கு. இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கண்ணன் சார் மேக்கப் ஆர்டிஸ்ட் மலேசியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண்டமிக் டைமில் ஒரு கான்செப்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரீக்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்ரேயா மேம் மாதிரி ஒரு மூணு பேரை எடுத்து அவங்க வந்து மேக்கப் செஞ்சாங்க. அதுவும் அக்யூரேட்டாக வந்துச்சு. அதே மாதிரி நயன்தாரா மேமுக்கு வந்துட்டு செகண்ட் லுக் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மூணு பேரை சூஸ் பண்ணாங்க. அதில் முதல்ல வந்துட்டு ஒரு மாடல் சூஸ் பண்ணி செஞ்சாங்க. செகண்டாக வந்தது தான் நான். ஸோ செகண்டாக வந்து என்னை எப்படி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் மலேசியாவில். ஸோ அவங்க மூலியமாக காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஏன்னா வந்துட்டு என்னோடய சிஸ்டர் எப்படின்னா அவங்க வந்துட்டு நயன் மேம் கூட இருந்த பிக்சர்ஸ் வந்து போட்டிருக்காங்க இன்ஸ்டாவில். ஸோ அதை பார்த்துட்டு இவங்க தான் நேரில் பார்த்துருக்காங்களே நயன் மேம். ஸோ இவங்க வந்துட்டு யாரையாவது பார்த்துருக்காங்களா அந்த சாயலில் அந்த ஃபீச்சர் வச்சு அந்த லுக்கில் யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்டு சொன்னப்ப தான் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அங்கே அவங்க கண்ணன் சார்கிட்ட போய் மேக்கப் வாங்கினதுக்கு அப்புறம் அது அந்த ஒரு கம்ப்ளீட் லுக் கிடைச்சிச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அது வந்துட்டு இப்போ இல்லை நீங்கள் நயன் மேம் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க இல்லையா அவங்க வந்துட்டு ஒரு லுக்கல் லைக்காக வந்துட்டு உங்களை வந்துட்டு ரீக்ரியேஷன் வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா நம்ம நயன்தாரா மேம் மாதிரி தான் இருக்கோமா? ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தோணணும் இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு தோணிச்சா? அவங்க கேட்கும்போது பிகாஸ் நான் வந்துட்டு கண்ணன் சாரோட மேக்கப்லாம் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபாலோவராக இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்னோடய சிஸ்டரோட தான் வந்துட்டு என்றைக்குமே ஃபோட்டோஷூட் மாடலாக இருந்திருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு மலேசியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அவங்க. தி ஸ்டைல்ஸ் பைஷா நீங்கள் போய் அவங்களோட மேக்கப்ஸ்லாம் போய் பார்க்கலாம் இன்ஸ்டாகிராமில். பிகாஸ் பேசிக்லி நான் வந்து ஒரு சிங்கர். ஸோ அந்த பாட்டு விஷயத்துக்காக நான் வந்துட்டு எனக்கு மேக்கப் பண்ணி விட்டு அவங்க எனக்கு நிறையா வந்துட்டு ப்ரொமோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் அவங்கக்கிட்ட இருந்த ஒரு விஷயம் அப்படியே வந்துட்டு கண்ணன் சாருக்கு வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னை கூப்பிடும்போது ஏன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு அவங்களோட அந்த ஓகே ஃபீச்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், மேக்கப் பண்ணதுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்னோட சிஸ்டர் வந்து எனக்கு நிறையா வாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்கள பார்த்து அவங்க கூட பிக்சர் எடுத்த ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு விஷயத்துல வச்சு
உங்களுக்கு அந்த ஃபீச்சர் நான் பார்த்துருக்கேங்க்கா, நிறையா தடவை பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ஃபேஸ் கட் இருக்குது, உங்களுக்கு அந்த கண் இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு கம்ப்ளீட் லுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணி போனேன். ஆனால் அது இவ்வளோத்துக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணல, அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சொன்ன அப்புறம் நான் வந்துட்டு இதுக்குள்ளே போனேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க. அண்ட் நீங்களே வந்து சொல்லியிருந்தீங்க இவ்வளோ தூரம் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களோட ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் நிறைய இடத்துல இதை பற்றி ஷேர் பண்ணும்போதும் சரி, அது உங்களுக்கே தெரிய வரும்போது அது எப்படி இருந்தது? அது நான் எதிர்பார்க்காத ஒரு ஒரு விஷயம் நடந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்று ஒன்று ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா. பிகாஸ் எல்லாருக்குமே, எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே நயன் மேமோட லுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு மேக்கப்பே போடாமல் நேச்சுரல் பியூட்டி அவங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ எனக்கு என் மேலே வந்து ரீக்ரியேஷன் கொடுக்குறாங்கனாக்கா டெஃபினெட்லி எனக்கு வந்து நிறைய மேக்கப்ஸ் போட்டு தான் வர வைப்பாங்க. ஓகேவா? ஸோ மேபி வந்து அந்த பிக்சர்ஸில் என்னை பார்க்கும்போது நான் நிறைய மேக்கப்ஸ் போட்டிருக்கேன். பட் நான் வந்து இது வரைக்கும் நயன் மேம் வந்து எந்த மூவிலையும் அவ்வளோ மேக்கப்ஸ் போட்டுருந்து நான் பார்க்கல. சின்ஸ் இட்ஸ் அ ரீக்ரியேஷன், அதில் வந்து அந்த மேக்கப்ஸ்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் அவங்களோட லுக்கு என் மேலே வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து அக்யூரேட்டாக எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு போது ஐ ஃபீல் வெரி லக்கி. அண்ட் எப்படிங்க ஆக்சுவலாக வந்துட்டு மேக்கப் போட்ட உடனே அப்படியே இப்போது நயன் மேம் மாதிரி வந்துட்டு மேக்கப் போட்டோடனே அப்படியே எக்ஸாக்டாக நயன் மேமை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே அந்த மேக்கப்பை கலைச்சோடனே இந்த பொண்ணை தான் இங்கே பார்த்தோமா இல்லையே தப்பாச்சு அப்படின்னு வந்துட்டு மண்டியை சொல்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் வருது. எப்படி ஒரு மேக்கப்பை வந்துட்டு அப்படியே ஒரு மனுஷங்களாக இன்னொரு மனுஷங்களாக வந்துட்டு அப்படியே மாற்ற முடியும்? ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த லுக்கில் இருக்கிறவங்கள ஒருத்தவங்கக்கிட்ட மட்டும்தான் ஒரு மேக்கப் சூட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து அந்த ஃபேஸ் கட் இருக்கு, மேபி இருந்திருக்கலாம். எனக்கு எனக்கு வந்து பார்க்கும்போது ரெண்டு மூணு தடவை எனக்கே தெரிஞ்சிருக்கு அந்த லுக் வந்து நயன் மேமோட லுக்கு என் மேலே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த போன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னும் போதே எனக்கு ஒரு ஃபீல் பிளெஸ்ஸாக தான் இருக்குது. அதே சமயத்தில் நிறையா பேர் என்கிட்ட வந்து சொல்லி உனக்கு அவங்க லுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் நம்மக்கிட்ட இருக்கும்போது தான் அந்த ஒரு லுக்கு நம்ம கொண்டாந்து கொடுக்க முடியும் அக்யூரேட்டாக. அந்த என்னது மேக்கப் கழிச்சதுக்கு அப்புறம் நான் வேற மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்க. ஆக்சுவலி அந்த பிக்சர்ல வந்து நான் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தேன், அது எனக்கே தெரியல யா நான் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்தேன் அப்படின்ட்டு. பட் டு பி ஹானஸ்ட், நான் வந்து மேக்கப் இல்லாம வேற மாதிரி, அதை விட இன்னும் வேற மாதிரி தான் இருப்பேன். அதாவது நேச்சுரலாவே நான் கொஞ்சம் நல்லா தான் இருப்பேன், ஆனா அந்த பிக்சர் வேற மாதிரி இருந்தேன். அண்ட் விக்னேஷ் சிவன் ஏதாவது சொன்னாங்களா இதை பத்தி, ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணாங்களா அவங்க? எனக்கு பர்சனலா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் வந்து அவங்க மெசேஜ் ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து லைக் போட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் நேரில் நயன் மேமை மீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு என்ன வந்துட்டு ஆக்சுவலாக சொல்லுவீங்க அவங்கள மீட் பண்ணா? அவங்கள மீட் பண்ணாவே பேச்சு வராது. இதில் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்குறீங்க, நான் என்ன பேச முடியும் எனக்கு தெரியல. நான் இது வந்துட்டு ஐ டோன்ட் நோ, ஸ்பீச்லெஸ்ஸாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் டெஃபினெட்லி. இந்த ஹாய் பாய் எல்லாம் இல்லாம என்ன ஒரு கான்வர்சேஷன் ஃபர்ஸ்ட் இது என் மனசுல இது இருக்கு கேக்குறேன்னு நான் சொல்லுவேன். ஓகே மேம், இந்த மாதிரி ரொம்ப 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 தேங்க்ஸ், உங்களோட அழகான ஒரு லுக்கு என் மூஞ்சிக்கு வந்ததுக்கு வந்து ஐ ஃபீல் வெரி லக்கி. இப்படிதான் நான் கண்டிப்பா சொல்லுவேன், இதுதான் முத நான் சொல்லுவேன். ஸோ இது வந்துட்டு நீங்க நேச்சுரலி பியூட்டியா இருக்கீங்க, நான் மேக்கப் போட்டு ஒரு ஃபேக்கான ஒரு பியூட்டியில இருக்கேன் அப்படின்னு நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ நீங்க வந்துட்டு எங்களுக்காக ஒரு பிராங்க் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரியலா போய் பண்ண தேவையில்ல, அது ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்க வந்துட்டு சொன்னா போதும். எந்த பிராங்க் நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு? நயன்தாரா மேம் மேமோட மேக்கப் போட்டுட்டு நீங்க வந்துட்டு விக்னேஷ் சிவன் அவர்கள் முன்னாடி போயிட்டு நீங்க அவங்கள பிராங்க் பண்ணுவீங்களா? இந்த ரெண்டுல யார சூஸ் பண்ணுவீங்க
கேட்டிருக்கீங்க பாருங்க. பிகாஸ் ரெண்டு பேரும் அவங்கவுங்களுக்கு அவங்க அவங்கள பத்தி அவங்கவுங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ விக்னேஷ் சார் எடுத்தாலும் சரி, நயன் மேம் கூட இருக்காங்க, பார்க்குறாங்க, பேசுறாங்க. ஸோ அவங்களோட நேச்சுரல் பியூட்டியாக அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி வந்து நயன் மேம்க்கும் வந்துட்டு தெரியும் இப்போ அவங்க எவ்வளோ மேக்கப் போட்டுட்ருக்காங்கன்னு. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தெரியும், ரொம்ப லைட்டான டச் அப்பில் தான் இருக்காங்க. ஸோ நான் போய் அங்கே நிற்கும் போது டெஃபினெட்லி இது ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க, பிகாஸ் நான் நிறையா மேக்கப்ஸ் போட்டிருப்பேன். ஸோ எங்களுக்காக நீங்கள் வந்துட்டு என்ன பாடலே பாட போகிறீங்க? ஒரு புரை உனை காணும் பொழுது இருவெளிகளில் ரோஜா கனவு, வானத்தை கட்டி வைத்த வழிகள் உண்டு.
மனத்தை கட்டி வைக்க வழிகளில்லை, தங்கம் வைக்கப்பட்டால் மஞ்சள் வண்ணம் மாறும், நானும் கொண்ட நாளான் உன் வண்ணம் செவ்வண்ணம் உன் வண்ணம் மாற்றுவா. ஸோ வந்துட்டு இப்போது நயன் மேமோட தங்கச்சியே வந்துட்டு கேஸ்ட் பண்ணோம், யாரையாச்சும் கேஸ்ட் பண்ணோம், இல்லைனா ட்வின் சிஸ்டர்ஸாக நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ண போகிறீங்கன்னா எங்கேயுமே வந்துட்டு தேட தேவையில்ல, டக்குன்னு விஷாஸ்ரீயை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு கிளம்பி வந்துருங்க மலேசியாவிலேருந்து சொல்லிட்டு அவங்களும் அப்ரோச் பண்ணாலும் நல்ல ஒரு இதுன்னு தான் இல்லை. அதை பற்றி எப்பயாச்சும் இமேஜினரி இதாக தான் நான் வந்துட்டு கேட்குறேன், அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு? இல்லை இல்லை, அந்த மாதிரி நான் நினச்சிருக்கேன், ஆனால் நிறைய பேரும் என்கிட்ட அதை சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் ஐ வில் அக்செப்ட் இட், பிகாஸ் எனக்குன்னு இப்போ உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு பேபி இருக்கான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஸோ எனக்கு வந்து இப்போ என்னோடய ஃபேமிலி வந்துட்டு நான் எப்பயுமே என் ஃபேமிலிக்கு தான் வந்து எனக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிங்க்கு வந்துட்டு எனக்கு எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. ஸோ எனக்கு பேபி இருக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் செஞ்சுட்டு இருந்தேன், அதோடு வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பேபி இருக்க ஆரம்பிச்சிச்சோ அதோடு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் இப்போ தான் வந்து 9 மந்த்ஸ் ஆகும். ஸோ நான் அவனையும் பார்த்துக்கணும், இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு அம்மாவா அவனுக்கு ஒரு லில்லாபி சாங்ஸ் பாடிக்கிட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபேமிலி சப்போர்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அவங்க எப்படி ஷாக் ஆனாங்க, உண்மையாவே நம்ம வீட்டுக்கு நயன் வந்திருக்காங்களா இல்லைன்னா வந்துட்டு அவங்க எப்படி ஷாக் ஆனாங்க? அது வந்து ஓகே, நான் வந்து முதல்ல அந்த மேக்கப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகும்போதே நிறையா பேர் என்ன அப்படியே பார்த்தாங்க. ஸோ அதுவே வந்துட்டு என்னடா இந்த கேர்ள் வந்துட்டு உண்மையிலே நயன்தாரா வந்திருக்காங்களா இல்லை வேறு கேர்ள் மேக்கப் போட்டிருக்கா அப்படின்னு கூட நினச்சிருந்துருப்பாங்க. பட் எனக்கு தெரியல, ஏன்னா அதோட அவுட் புட் வந்துட்டு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து கண்ணன் சார் அவங்களோட பேஜில் அதை அப்லோட் பண்ணணுதான் அது பிளாஸ்ட் ஆச்சு. அது வரைக்கும் எங்களுக்கும் தெரியாது அதோட அவுட் புட் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா, நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா இவன் நயன் மேம் வந்திருக்காங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் கை ஓடல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நான் அங்கே ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் நிறையா பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மாவே. ஸோ ஆனால் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப அழகாக இருக்குது உனக்கு ரொம்ப அக்யூரேட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் சாங், இதுதான் என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு? எனக்கு ஃபேவரட் சாங் வந்துட்டு நிறையவே இருக்குது, அதில் எனக்கு இப்போ மைண்டில் க்ராஸ் பண்ணுறது வந்து கண்ணால நீ சாங் ஃப்ரம் பாம்பே மூவி. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன், ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன், என்னை மறந்துவிட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை, உன்னை இழந்து விட்டாய், எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை, இது கனவா இல்லை நனவா, என்னை கிளி உண்மை தெளிந்தேன், உன்னை பார்த்திந்தன் தாய்மொழி மறந்தேன். ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ஒரு மெசேஜ், இது வந்துட்டு நான் மறக்கவே மாட்டேன், திஸ் வாஸ் மை பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தது, எங்கள் அம்மா அப்பா எனக்கு கொடுத்த ஒரு பெஸ்ட், என்னோட சிஸ்டர் எல்லாமே சேர்ந்து எனக்கு கொடுத்த ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் அது. எப்படி என்ன தான் இருந்தாலும் நீ வந்துட்டு நயன் மேம் இடத்துக்கு நீ வந்து ரீச் பண்ணவே முடியாது, ஜஸ்ட் அவங்களோட லுக் இருக்கிறனால யூ ஹாவ் டு பி லைக் வெரி லக்கியாக நீ ஃபீல் பண்ணிக்கணும் உன்ன அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஆக்சுவலி ஒரு 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 நல்ல சைட்லேருந்து வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் எனக்கு அது, பிகாஸ் ஐ எம் ட்ரைங் டு பி மை செல்ஃப் அண்ட் நான் வந்துட்டு ஒரு சிங்கர், எனக்கு அதுதான் வந்துட்டு வெளிப்படுத்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இப்போ நயன் மேமோட ரீக்ரியேஷன் வந்ததுனால நிறைய பேர் வந்து நான் நயன் நயன்னே எனக்கு வந்துட்டு இன்பாக்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அப்புறம் நிறையா பேர் வந்து நான் திட்டியும் ஏசியிருந்தாங்க, நீங்கள் வந்துட்டு நயன் மாதிரி இல்லை கொஞ்சம் கூட இல்லை, நீ வந்து மேக்கப் கழிச்சுனா நீ எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியுமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் நல்லதுக்கு தான் எடுத்துப்பேன். கண்டிப்பாக வந்துட்டு யாராவது இருந்தாலும் ஒரு பேட் காமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு பாசிட்டிவ் காமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அது நம்மளுக்கு என்றைக்குமே வந்துட்டு தூக்கி தான் விடும். ஸோ கீழே இருக்கவே இருக்காது, ஏன்னா அது நம்ம வந்துட்டு பாசிட்டிவான வேலை நம்ம எடுத்துகிட்டு போகணும் இன்றைக்கும். ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். இன்னும் நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சிங்கிங்லேயே நீங்கள் வந்துட்டு இன்னும் சூப்பராக வரணும். ஸோ அதில் பியாண்ட்வுட் சார்பாகவும் சரி, பியாண்ட்வுட்ஸ் டீம் சார்பாகவும் சரி, அண்ட் பார்க்குற வியூவர் சார்பாகவும் சரி, எங்களோட ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ மச் பியாண்ட்வுட்ஸ். நான் முக்கியமாக இந்த மீடியாவுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் என்னை வந்து தேடி வந்து என்னை ரீச் அவுட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
ஆந்திரா டெலிகசி ஜென்மாஷ்டமி காம்போ. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. ராவன் இன்டர்நேஷனல் ஃபிளைட் காலேஜ் ட்ரைனிங் அண்ட் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2020 அண்ட் 21.